ஸ்டெல்லா, நம்ம சின்ன வயசுல நடந்தது ஞாபகம் இருக்கா? உனக்கு 12 வயசு இருக்கும், எனக்கு 14 வயசு இருக்கும். இவ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா, நேரா எங்க வீட்டுக்கு தான் வந்து நின்னா. எதுக்கு வீட்டை விட்டு ஓடி வந்தேன்னு நான் இவகிட்ட கேட்டதுக்கு, தனக்கு நடிக்கணும்னு ஆசை, அதனால ஹாலிவுட்டுக்கு போறேன்னு சொன்னேன். நான் இப்ப ஸ்கவுட் கேம்ப்ல இருந்ததுனால நானும் இவ கூட வரணும்னா, அதுவும் எப்படி இவளுக்கு பாடி கார்டா, அதுக்கு நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஆனா இவளுக்கு வாழ்நாள் பூரா பாதுகாப்பு கொடுக்கற வேலைய நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். இவ கைய பிடிச்சிட்டு துணையா வருவேன். உன் கைய பிடிச்சிட்டு வந்தானா? இல்ல, எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டான். எங்க வீட்டுலதான் உங்க பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டான். ஒரு பொண்ணு உன்னை தேடி வந்தா இப்படியா செய்யறது? பெல் மேல இருந்த கோவத்தினால்தான் அப்புறம் நான் கிராண்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கேள்விப்பட்டேன், அதுக்காக நான் இப்ப வருத்தப்படுறேன். அவன் இப்படிதான் இருந்தானா? இல்ல, இப்பதான் மாறி இருக்கான். என்ன மனுஷனா மிருகமான தெரியாத அளவுக்கு இவ்வளவு கொடூரமா இருக்கான். ஐய், அவன் வந்துட்டான். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ எங்க போ? அவனை இப்படி அரெஸ்ட் பண்றது கையில விலங்கு கூட மாட்ட முடியாது. இது ஒரு விதமான நோய்தா, குணப்படுத்திடலாம். உங்களுக்கு உதவி செய்யதா நாங்க இத்தனை பேரும் வந்திருக்கோம். நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். எனக்கு இந்த உலகத்தை பத்தி கவலை இல்ல. உங்களுக்கு நல்ல மனைவியா நடந்துக்குவேன். நிஜமா தான் சொல்றானா இல்ல போய் சொல்றானா? நீங்க பயப்படாதீங்க கிராண்ட், என் மேல நம்பிக்கை இல்லையா? எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. வாங்க போலாம். உன்னை அவ்வளவு சீக்கிரம் போக விட்டுடுவேன் நினைச்சியா? நீ எவ்வளவு பெரிய பலசலையா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பிராண்டா இருக்கிற இடத்த மரியாதையா சொல்லிடு. சொல்ல மாட்டேன் நடம் பிடிச்சு வச்சுக்க. நான் உன்னை சுட்டு கொண்டுடுவேன். சும்மா உதறிவிட்டேன். அதான் பார்த்து